ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் இன்னொரு வீடியோ உங்க எல்லாரும் சந்திக்கிறதா விற்க மகிழ்ச்சி அதே நேரத்தில் எல்லாரும் அவங்க ஆத்மனத்துல இருந்து ரொம்ப புனிதமானதா அமையும் கைஸ் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ் இப்ப நம்ம போறது டாபிக் பாத்தீங்கன்னா டிஷ் டாண்டர் தான் நம்ம பாக்க போறோம் நம்ம ஆண்டனா பத்தி ஒரு வீடியோ முன்னாடியே கொடுத்துருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் நீங்க பாக்காதவங்க பாத்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாக்கலாம் கைஸ் இப்ப வந்து செல்லுலர் டவுல ரெண்டு டைப் ஆஃப் ஆண்டர்னா இருக்கு கைஸ்

நீங்க பேசிட்டு இருக்கிறதா எடுத்துப்போம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு டிஷ் ஆண்டனான்ற ஒரு கான்செப்ட்டே அங்க தேவைப்படாது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது ஒரே டவர்ல இருந்து வர்ற சிக்னல் நாள இந்த படத்தை பாருங்க ரெண்டு டவர் இருக்கு அதாவது ஏன்ற ஒரு டவர் பின்ற இன்னொரு டவர் இருக்கிறத எடுத்துப்போம் இப்போ ஏன்ற டவர்ல நீங்க இருக்கிறத கன்சல்ட் பண்ணுங்க டவர்ல உங்க ஃப்ரெண்ட் இருக்குன்றத கன்சல்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு பேரும் நீங்க பேசிக்கணும்னாக்கா இப்போ ஏ என்ற ஒரு செல் ஸ்டர்ல உள்ள சிக்னல் வந்து பிக்கு க்கு சம்மந்தம் இருக்காது பி என்ற ஒரு செல் ஸ்டக்சர்ல உள்ள சிக்னல் வந்து ஏக்கு சம்மந்தம் இருக்காது இல்லையா சோ இந்த டவருக்கும் இந்த டவருக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தினாதான் நீங்க பண்ற ஃபோன் கால் வந்து கனெக்ட் ஆகும் கைஸ் ஏன்னா இப்போ டிஷ்ஷோட மெயின் பர்பஸே அதுதான் அதாவது டவருக்கும் டவருக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி தான் அந்த டிஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் சென்ட்ரல் மீடியத்தில் பாத்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து ஆர்எஃப் எலமெண்ட் வச்சிருப்போம் அதாவது ரேடியோ பிரிக்வென்சி எலமெண்ட் இருக்கும் அது வந்து நம்ம ஒவ்வொரு டவர் இருக்க டிஸ்டன்ஸை பொறுத்து அதோட பொசிஷன் வந்து மாறும் ஒன்னு வந்து சம்டைம் வெர்டிகுல்ல இருக்கும் இல்லைனா அரிசானில் இருக்கும் அதை மீட் பண்ணி உங்களுக்கு வந்து சைஸும் டிஃபரெண்ட் ஆகும் கைஸ் அதோட டிஷ்ஷோட சைஸ் வந்து பாயிண்ட் த்ரீலேருந்து இருந்து ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சைஸும் அதே சேம் டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம அதோட ரேஞ்சஸும் நமக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகிட்டு இருக்கும் அதாவது ஒவ்வொரு டவர் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றதை பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸோட ரேஞ்சஸ்ஸும் நம்ம சைஸையும் நம்ம முடிவு பண்ணுறோம் கைஸ் பைனலா நமக்கு இப்ப வந்து டிஷ் ஆண்டனாக்கா ஜஸ்ட் டவரையும் டவரையும் இணைக்கிறதுக்காக அந்த ஆண்டனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது வந்து நீங்க புரிஞ்சிருந்திருப்பீங்க மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ் ஓகே கைஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ் மேலும் பல பல நல்ல தகவல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்